ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ இல்லை டின்னருக்கோ ஹெல்த்தி அண்ட் ஈஸியான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம், ராகி ரவா உப்புமா. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வானிலையில் ஒரு டேபிள்ஸ்பூன் எண்ணெய் கூடவே ஒரு டேபிள்ஸ்பூன் நெய், ரெண்டும் ஒன்றா சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு போடுவோம். கடுகு வெடித்த உடனே உளுத்தம்பருப்பு ஒரு டீஸ்பூன், கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன், ஒரு 10 முந்திரி பருப்பு உடைச்சது எல்லாத்தையும் போட்டு லேசாக வறுத்து விட்டுட்டு, இஞ்சி துண்டு பொடிப்படியாக கட் பண்ணது, ஒரு காஞ்ச மிளகாய், 2 பச்சை மிளகாய் பொடிப்படியாக கட் பண்ணது, கொஞ்சம் கருவேப்பில, எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கலாம். பருப்பு பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வறுத்துட்டு இப்போ இது கூட ஒரு பெரிய வெங்காயம் பொடிப்படியாக கட் பண்ணதை சேர்த்துக்கலாம். சேர்த்து இதையும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் பாதி அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ இது கூட ஒரு கப் அளவு ரவை சேர்த்துக்கலாம். ரவையும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வறுத்து விடலாம். ரவை நல்லா வாசனை வர்ற அளவுக்கு வறுக்கணும். ரவை எந்த கப்பில் எடுத்தோமோ அதே கப்பில் அதே அளவுக்கு ராகி மாவு எடுத்துக்கணும். ராகி மாவையும் இப்போ இது கூட சேர்த்து நல்லா வறுக்கணும். ராகி மாவும் நல்லா வாசனை வர்ற வரைக்கும் வறுக்கணும். ரவையும் ராகி மாவும் நெய் கூட சேர்த்து வறுத்து செய்யும்போது அவ்வளோ நல்ல வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், ராகி மாவு கலர் மாறி இருக்கு. இந்த அளவுக்கு வறுத்துக்கிட்டால் போதும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பையும் சேர்த்து நல்ல ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். தண்ணி வந்து இதுக்கு சுடு தண்ணி சேர்த்துக்கலாம். ரவையும் ராகி மாவும் எந்த கப்பில் அளந்தமோ அதே கப்பில் 1:2 ரேஷியோவில் தண்ணி சேர்த்துக்கணும். இப்போ ரவையும் ராகி மாவும் சேர்த்து 2 கப் இருந்தது இல்லையா, அதனால இப்போ 4 கப் தண்ணி சுடு தண்ணி சேர்த்து நல்லா கட்டி தட்டாமல் நல்லா கிளறி விடணும். வெறும் ரவை உப்புமா செஞ்சால் எல்லாருக்கும் போர் அடிச்சிருக்கும், அதனால அப்பப்போ இந்த மாதிரி வித்தியாசமாக செஞ்சு கொடுத்தா எல்லாருமே இஷ்டமாக சாப்பிடுவாங்க. நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ இது மேலே 1 டீஸ்பூன் நெய் விட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அடுப்பை சிம்மில் வச்சுருங்க, ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். 5 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். நல்லா செண்டாட்ட வரும். அப்படியே செய்யும் போதே வாசனை இவ்வளோ நல்லா வருது, கம கமன்னு. அவ்வளோதான். இது மேலே பொடி பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தழையை தூவி கேஸ் ஆஃப் பண்ணி அப்படியே 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். அருமையான ராகி ரவா உப்புமா ரெடி ஆயிருச்சு. இது கூட வேர்க்கடலை சட்னி இல்லைன்னா பொட்டுக்கடலை சட்னி தொட்டுட்டு சூடாக சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. ஸோ நான் போடுற வீடியோ எதுவும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.